பாஜாகா ஆதிமுகவை ஏன் தோற்கடிக்க வேண்டும்? ஒரே நாடு ஒரே ரேஷன் தமிழகமாகும் சுடுகாடு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தன்னுடைய 11 வயது மகளை பட்டினி சாவிற்கு பலி கொடுத்தார் கோலி தேவி என்கிற தலித் பெண். ஆதார் அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க முடியாமல் போனதால் அவரது ரேஷன் கார்டை அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது. வேலையும் இல்லை, ரேஷனும் இல்லை என்கிற நிலையில் அந்த தாயின் குழந்தை 8 நாட்கள் சாப்பிடாமல் பட்டினியால் இறந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உணவு உரிமைக்கான போராளிகள் கோலி தேவியை மனுதாரராக கொண்டு வழக்கை நடத்தினார்கள். அந்த வழக்கின் மூலம் நமது நாட்டில் 4 கோடி ஏழை எளிய தலித் ஆதிவாசி மக்களுக்கு ஆதார் கார்டை இணைக்க முடியாத காரணத்தால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. உச்சநீதிமன்றமே மத்திய அரசின் இந்த செயல் மிக கொடூரமான கிரிமினல் குற்றம் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், அசாம் போன்ற மாநிலங்களில் பட்டினி சாவுகள் அன்றாட நிகழ்வுகளாக இன்றைக்கு இருக்கின்றன. காரணம், மத்திய அரசு மற்றும் அந்தந்த மாநில அரசு ரேஷன் அட்டைகள் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யாமல் இருப்பதுதான். இந்த லட்சணத்தில்தான் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் திணிக்க பார்க்கிறது. மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் ஒரு சில மாநிலங்களில் இன்றைக்கு தமிழ்நாடும் ஒன்றாக இருக்கிறது. விலையில்லா அரிசி போன்ற திட்டங்கள் அமலில் இருப்பதால் ஏழை எளிய மக்களின் உணவு பெறும் உரிமை தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் பட்டினிச்சாவை காணும் நிலையில் இன்றைக்கு நாம் இல்லை. நாட்டிலேயே மிகச்சிறப்பான பொது விநியோக முறையை தமிழகம் கொண்டிருந்தாலும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றதும் உடனே இதோ செய்கிறோம் என தலையாட்டிவிட்டது அதிமுக அரசு. இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அமல்படுத்த தொடங்கிய மாநிலம் தமிழகம்தான். உணவு விநியோகம் போன்ற அடிப்படையான விஷயங்கள் எந்த அளவிற்கு மையப்படுத்தப்படாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மக்களால் பயனடைய முடியும். இதைத்தான் ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. ஆனால் இந்தியாவிலோ பாஜக அரசு ரேஷனை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் முழுவதும் கொண்டு வர திட்டமிடுகிறது. அதற்கு அதிமுக எதிர்ப்பே சொல்லாமல் ஆதரவும் தருகிறது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் ரேஷன் போன்ற அத்தியாவசிய விஷயங்களை கூட மாநில அரசு ஏன் விட்டுத்தர வேண்டும்? மற்ற மாநிலங்களைப் போல பட்டினி சாவுகள் தமிழகத்திலும் நிகழவா? மக்களின் உணவு உரிமையை கூட பறிக்கும் மக்கள் விரோத பாஜகவையும் பாஜக என்ன செய்தாலும் தலையாட்டும் அதிமுகவையும் இந்த தேர்தலில் தோற்கடிப்போ? திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம், தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம், இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம்.